சீனாவுக்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பெய்ஜிங் அந்நாட்டு துணை அதிபர் வாங் கிசானை சந்தித்து பேச்சு நடத்தினார். அப்போது இருநாட்டு மக்களிடையே தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கும் கலாச்சாரத்துறையில் பரிமாற்றங்களை மேற்கொள்வதற்கும் உயர்மட்ட குழு ஒன்றை அமைப்பது குறித்து பேசப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நகராட்சி மைதானத்தில் சிறப்பு நஜிமுல் ஆலம் தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் குழந்தைகள் உட்பட பலர் தொழுகையில் பங்கேற்றனர். பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து தங்களது ஈகை பெருநாளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கடலூர் மாவட்டம் சோழதரம் அருகே உள்ள நந்தீஸ்வர மங்கலம் கிராமத்தில் உள்ள பால்வாடியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பால்வாடி கட்டிடமானது தற்போது பழுதடைந்துள்ளது. இதனையடுத்து மாணவர்களின் நலன் கருதி புதிய கட்டிடம் கட்டித்தர அப்பகுதி மக்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் முதுகுளத்தூர் அருகே சாலையரம் கொட்டி கிடக்கும் மாத்திரைகளால் பரபரப்பு ஏற்பட்டது. முதுகுளத்தூர் அருகே பேரையூர் செல்லும் வழியில் மாங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சாலைகள், நீர்நிலைகள், விவசாய நிலங்களில் மாத்திரைகள் கொட்டப்பட்டுள்ளது. எனவே கொட்டி கிடக்கும் மாத்திரைகளை அகற்றவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூரில் ஜெயக்கொண்டம் அருகே மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடுகளை இழந்த 3 குடும்பங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராமஜெயலிங்கம் நேரில் சென்று பார்வையிட்டார். அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் நிதியுதவி மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். தீ விபத்தில் சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்த நிலையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக சட்டமன்ற உறுப்பினர் வாக்குறுதி அளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சிரும்பாக்கம் தேசிய நெடுஞ்சாலையில் காலையில் திண்டிவனத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த கார் நிலைத்தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதன் காரணமாக பின்னால் வந்த 3 கார்கள், 2 பேருந்துகள் மற்றும் 1 லாரி ஒன்றன் மீன் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள ஹைதர் அலி திப்பு சுல்தான் தகனி சுன்னத் சுமாத் மஸ்ஜித் மசூதியில் பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். பின்னர் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.